கர்த்தரா இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளுகளில் அன்று வாட்சியமாய் உங்களோடு கூட ஆயிருக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதுக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறார். ரோமர் 8:8 அதுடைய 8 வசனம், ரோமர் 8:8 வாசிக்கலாம். மாம்சத்துக்குள்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். மாம்சத்துக்குரிய மக்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது என்று இங்கே வசனம் சொல்லுகிறார். இங்கே ரெண்டு விதமான காரியங்கள் நாம் பார்க்கிறார். ஒன்று, மாம்சத்துக்குள்பட்ட மக்களும் அதே மாதிரி ஆவிக்குரிய நிலையில் இருக்கிற மக்களும். இந்த மாம்சத்துக்குரிய மக்கள் எப்பவுமே மாம்சத்துக்குரிய காரியங்களை யோசித்து சிந்தித்து அப்படியே முன்னாடி கடந்து செல்லுகிறார். இந்த மாம்சத்துக்குள்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் எப்போதும் இருக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறார். மாம்சத்துக்குள்பட்ட மக்கள் எப்போதும் மாம்சத்துக்குரிய காரியங்களை மாம்சத்துக்குரிய வகையிலே யோசித்து அவங்கள் முன்னாடி கடந்து செல்லுகிறார். 9 வசனத்தில், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குள்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குள்பட்டவர்களாயிருப்பீர்கள். நாங்கள் ஆவிக்குள்பட்ட மக்களும் மாம்சத்துக்குள்பட்டவரும் என்ற ஒரு விஷயத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். கற்றொரு பிள்ளைகளே, கிறிஸ்தவ மக்களாக இருக்கும் போது, கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் முன்னாடி கடந்து செல்லும் போது, நாம் அநேக ஆவிக்குள்பட்டவர்களாய் இருக்க விரும்புகிறேன். என்னதான், மனிதனுக்கு மாம்சத்துக்குரிய சரீரமும் ஆவிக்குரிய சரீரமும் இருக்கிறார். அந்த ஆவிக்குரிய சரீரம் தேவன் கொடுத்த ஆவி, அது நம்மேல் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த மாம்சத்துக்குரிய சரீரம் அது மண்ணிலேக்கு திருப்பி போக வேண்டதாய் இருக்க. அப்போ இங்கு வசனம் சொல்லுது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல், தேவனுடைய ஆவி உங்களுக்குள் இருக்குதுன்னா நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் நீங்கள் முன்னாடி கடந்து செல்லும். இந்த நாடுகளில் விசுவாசத்தில் இருக்கிற நான் நீங்களும் மாம்சத்துக்குரியவர்களே அல்ல, ஆவிக்குள்பட்டவர்களாய் நடக்க விரும்ப வேண்டும் என்று வேதம் நம்பி அதை நம்மோடு பேசுகிறார். இந்த நாடுகளிலும் அநேகர் இந்த உலகத்தில் மாம்சத்துக்குள்பட்டவர்களாய் இருக்கிறார். அவங்களுடைய நினைவுகள், யோசனைகள், போகுந்ததில் வருந்ததில் எல்லாமே மாம்சத்துக்குள்பட்டவர்களாயிருந்து தேவனுக்கு பிரியமல்லாதவர்களாய் அநேகர் இருக்கிறார். தேவனுக்கு பிரியமல்லாத அநேகம் வாழ்க்கையில் இருக்கிற மக்களோடு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க திரும்பி தேவன்கிட்ட வர வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்காய் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். அவர் அநேகம் பாடுகளை ஏற்ற தேவன். அவர் நமக்காய் பாடுகளை ஏற்றெடுத்திருக்கிறார். அவர் நம்மை இரட்சிப்பதற்காக வந்திருக்கிறார். அவரால் நாம் ஆவிக்கு உள்பட்டவர்களாய் முன்னாடி கடந்து செல்ல முடியும். இயேசுவில் உள்ள விசுவாசத்தில் நாம் பலப்பட்டு முன்னாடி கடந்து செல்லும் போது, அந்த விசுவாசத்தில் நாம் பலப்பட, அந்த ஆவிக்கு ஏற்றவர்களாய் முன்னாடி கடந்து செல்ல நம்மை கர்த்தர் கிருபை செய்து முன்னாடி கடந்து செல்ல கிருபை செய்வார். அப்போ இங்கு தேவனுடைய ஆவி எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருக்கிறார். தேவனுடைய ஆவி இருக்கிற, கர்த்தருடைய ஆவி நம் மேல் வாசமாக இருக்கிறதுனா நாம் மாம்சத்துக்குள்பட்டவராய் இராமல் நாம் முன்னாடி ஆவிக்குள்பட்டவர்களாய் நடக்க விரும்பும். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் என்ற நாடுகளை ஆவிக்குள்பட்ட பிள்ளைகளாய் நடக்க நாம்
ஓரோ தானும் பலம் பெற்று முன்னாடி கடந்து செல்லட்டும். 10வது வசனத்தில் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி நம்மேல் இல்லாதிருக்கிறதுனா நாம் கிறிஸ்துவின் உள்ளவர் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதிய நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். இங்கே வேதம் சொல்லுகிறார், உங்களுக்குள் கிறிஸ்துவின் ஆவி இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவன் கிறிஸ்துவுக்குடையவன் அல்ல. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஓரோ பிள்ளைகளுக்குள்ளேயும் கிறிஸ்துவின் ஆவி இருக்க வேண்டும் என்று இந்த வேதம் வாசனம் நம்பே அதை நம்மோடு பேசுகிறார். கற்றொரு பிள்ளைகளே, நாம் ஆயிருக்கிற விசுவாசத்தில், நாம் ஆயிருக்கிற இடத்தில் அநேக மக்கள் ஜபிக்கிறார், ஆராதிக்கிறார். இந்த கிறிஸ்துவின் ஆவி நம்மேல் இருக்குதோ என்று நாம் யோசிக்க வேண்டும். நாள்கள் கிறிஸ்துவின் ஆவி நம்மேல் இருக்குதுன்னா ஞான நீங்களும் நீதிய நிமித்தம் ஜீவனுள்ளவராயிருக்கும். அல்லேலூயா. கிறிஸ்துவின் ஆவி அதே அது நம்மை ஜீவனுள்ளதாய் மாற்றும். அதை இந்த மாம்சத்துக்குரியவர்கள் அவங்கள் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயிருக்கும். இந்த கிறிஸ்துவனுடையவங்கள் நீதிய நிமித்தம் ஜீவனை புதுக்குதவங்களாய் மாற்றப்படும். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய ஆவி நம்மேல் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் ஆவி நம்மேல் இருக்க வேண்டும். கிறிஸ்து உனக்காக, உலகத்துக்காக, நமக்காக அவர் ஆணிகளால் அறையப்பட்டவர், நம்மே தேடி வந்தவர், நமக்காய் சொந்த ஜீவனை கொடுத்தவருமாயிருக்கிறார். கற்றொரு பிள்ளைகளை, இந்த வாசனத்துக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவர்கள் கிறிஸ்துவனுடையவர் அல்ல. அநேகர் வாய்களை தொடர்ந்து துதிக்கும் போதும் ஆராதிக்கும் போதும் அவங்களுக்குள் கிறிஸ்துவின் ஆவி இருக்குதா என்று யோசிக்க வேண்டும். இந்த நாளில் அநேக சபைகள், அநேக விசுவாசங்கள், அநேக விசுவாசத்தில் இருக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறார். நமக்குள்ள இந்த கிறிஸ்துவின் ஆவி இருக்குதா இல்லையா என்று நாம் தெரிய வேண்டும். அது கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவர்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் அல்ல. அது இங்கே மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதிய நிமித்தம் ஜீவனுள்ளதாய் இருக்கும். உங்களுடைய உள்ள கிறிஸ்து இருக்கிறதா உங்களுடைய சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதிய நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். ஆவிக்குரிய சரீரம் எப்பவுமே ஜீவன் உள்ளதாய், சக்தி உள்ளதாய், பலமுள்ளதாய் முன்னாடி வளர்ந்து கொண்டே இருக்கும். சரீரமானது பாவத்து நிமித்தம் அது மறிக்கப்பட்டதாயிருக்கும், அது நிர்ஜீவமாயிருக்கும். இந்த நாளிலே கற்றல் பிள்ளைகளே, ஜீவன் இல்லாததாய் அந்த சரீரம் மாற்றப்படும், மறித்ததாயிருக்கும். அப்போ பாவத்து நிமித்தம் உங்களில் கிறிஸ்து இருக்கிறது, நான் உங்களுடைய சரீரம் பாவத்தை நிமித்தம் அது மரித்ததாய் ஆவியானது நீதிய நிமித்தம் ஜீவன் உள்ளதாய் மாற்றப்படும். கற்றொரு பிள்ளைகளை, இந்த காலவேளையில் தேவன் நம்மோடு பேசுகிறார். நீங்க மாம்சத்துக்குள்பட்டவர்களாய் இருக்குதா? அதோ கிறிஸ்துவின் ஆவி உங்களில் இருக்கிறவங்களாய் இருக்குது. கற்றர் நம்மேல் அவருடைய ஆவியை உற்றுகிறார். தேவனுடைய ஆவி நம்மேல் இருக்கும் போது, வாசமாயிருக்கும் போது நாம் மாம்சத்துக்குள்பட்டவர்களாய் அல்ல, ஆவிக்குள்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். இந்த காலவேளையில் நாம் சொல்லட்டும், ஆவிக்குள்பட்டவர்களாய் நாம் இருக்க விரும்புகிறேன்.
இந்த உலகத்தில் என்ன சாப்பிடும் என்ன குடிக்கும் என்ன தின்னும் என்ன என்ன உடுக்கும் என்ன கர்த்தர் நம்மை போற்றிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை நடத்துதவராக இருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு ஆவிக்கேற்றவாறு நீதிய நிமித்தம் ஜீவன் உள்ளதாய் மாற்ற முடியல. அதை கர்த்தருடைய வல்லமையின் மேல் நம்பிக்கையோடு அந்த கிறிஸ்துவின் ஆவி நமக்குள் இருக்கிறவர்களாய் முன்னாடி கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உங்களுடைய வசனத்தை தியானிக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் வசனத்தால் நீர் எங்களை பலப்படுத்து. ஆசீர்வாதத்தால் நிறம், உம்முடைய பிரசன்னத்தால் நீர் எங்களை நிறம். கர்த்தரே, இந்த நாளுகளில் தேவ மகிமையால் நிறம், தேவ பிரசன்னத்தால் நிறம். எல்லா நின்ற மக்களையும் நீர் ஆசீர்வதியும் ஆவிக்குரியவங்களாய் முன்னாடி கடந்து செல்ல கர்த்தரே நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். ஒரு விசுவாசத்தை கொண்டு நிறம். யாரெல்லாம் வியாதியோடு பலவீனதையோடு இருக்கிறோம் கர்த்தரே, உங்களுடைய கரம் அந்த மக்களை தொடுவதாக. இந்த நேரத்தில் ஒரு விடுதல் உண்டாகட்டும். ஒரு விடுதலோடு வெற்றியோடு இந்த மக்கள் முன்னாடி கடந்து செல்ல நீர் கிருபை செய்யும். எல்லா வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் இப்போ குணமடையப்படட்டும். இப்போ ஒரு விடுதல் உண்டாகட்டும். தேசத்தில் ஆசீர்வாதத்தோடு இருக்கட்டும். எல்லா பலவீனதைகளை மாற்றி விடுவேன் கர்த்தரே. உம்முடைய கரம் இந்த மக்களை தொடுதலுமைக்காய் ஸ்தோத்ரம். தேவனே, இந்த நாளுகளில் உம்முடைய கிருபையால் நிரப்பி ஆசீர்வதி. எங்களை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா பலவீனதைகள் மாற்றி எங்களை ஆசீர்வாதத்தோடு வழிநடத்து. நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்ரம். உம்முடைய வல்லமையின் பிரசனம் இந்த மக்கள் மேல் இறங்கட்டும். ஆவிக்குரியவர்களாய் முன்னாடி கடந்து செல்ல, ஆவிக்கேற்ற மாதிரி முன்னாடி போக, ஓ ஜீவன் உள்ளவராயிருக்க கர்த்தரே நீர் கிருபை செய்ய. கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள் இருக்கிறது. கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள் இருக்கும் போது அதே ஜீவன் உள்ளவராய் மக அந்த சரீர மணல் மரணத்து பாவ நிமித்தம் மறித்துதானெங்கிலும் அதை ஜீவன் உள்ளதாய் நாம் மாற்றப்பட கிறிஸ்து நமக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கட்டும். ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன். இந்த உலகத்துக்காய் ஓடுதவராய் அல்ல, சரீரத்துக்காய் ஓடுதவராய் அல்ல, சரீரத்துக்குரியவர்களாய் அல்ல, ஆவிக்குரியவராய் முன்னாடி கடந்து செல்ல கிறிஸ்துவே நீர் கிருபை செய்ததுக்காய் ஸ்தோத்ரம். ஒரு மக்களையும் பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இன்னைக்கு ஒப்பு கொடுத்த ஓரோ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். கர்த்தர் உங்களோடு கூடுகிறது. அவர் உங்களை பலப்படுத்த தேவராயிருக்கிறார். இந்த நேரத்தில் கண்ட பிரச்சனையோடு கண்ணுநீரோடு பலவீனதையோடு பாரத்தோடு ஆயிருக்கிற ஒரு மக்களையும் நீர் தொடுதகிறவை காய் ஸ்தோத்ரம். உம்முடைய பிரசன்னம் அந்த மக்கள் மேல் உறங்குதகிறவை காய் ஸ்தோத்ரம். பலப்படுத்தி ஆசீர்வதியும். எக்ஸாம்பிள், காய் கடந்து செல்லுது ஓரோ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் வல்லப்படுத்தும். எல்லா மக்களுடைய மேல் தேவ மகிமை இறங்கட்டும். ஓ புத்தியா ஞானத்தால் நிறப்பட்டும் நல்ல வெற்றி உண்டாக. ஓ தின மக்கள் படித்தது எல்லாம் ஞாபகத்தில் வந்து எழுதப்பட நீர் கிருபை செய். வேலைகளுக்காய் கடந்து போகுது ஓரோ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். எல்லா தின மக்களையும் பாதுகாத்து வழி நடத்து. பிசினஸ்கள் செய்த ஒரு பிள்ளைகளுக்காய் சுபிக்கிறேன். பிசினஸ்கள் உயர்ந்து வர, பிசினஸ்கள் வளரப்பட நீர் கிருபை செய். எல்லா தடைகளை மாற்றும். காலை வேளையில் அநேக தேவைகளுக்காய் சுபிக்கிற ஒரு மக்கள் உண்டு. அன்றைய தேவைகள் சந்தித்து நீர் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தின் தலைமையில் ஆமென். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார்.